பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளை கிருபையாய் காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து நடத்துவாராக. பிரசங்கின் புஸ்தகம் 11வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனம். ஆவியின் வழி இன்னதென்றும் கர்ப்பவதியின் வயிற்றில் எலும்புகள் உருவாகும் விதம் இன்னதென்றும் நீ அறியாதிருக்கிறது போலவே எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய செயல்களையும் நீ அறியாய். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான வார்த்தை. நம் ஆராதிக்கிற தேவன், நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செயல்களிலே மகத்துவமானவர். யோசனையில் பெரியவர், செயல்களிலே வல்லவர். ஆண்டவரே கேட்கிறார், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? ஏதாவது ஒன்று சொல்ல முடியுமா, இதை என்னால் செய்ய முடியாது என்று ஆண்டவர் சவாலாய் கேட்கிறார். காரணம், அவர் சர்வத்தையும் செய்ய வல்லவர். அதே நேரத்தில் அவருடைய செயல்கள் மிகவும் ஆச்சரியமானவைகள். ஒரு மனிதனுடைய ஞானத்துக்கு அப்பாற்பட்டதாக இருக்கும் அவருடைய செயல்கள். எனவேதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆவியின் வழி இன்னதென்றும் கற்பவதியின் வயிற்றில் எலும்புகள் உருவாகும் விதம் இன்னதென்றும் நீ அறியாதிருக்கிறது போலவே எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய செயல்களையும் நீ அறியாய். நமக்கு தண்ணீர் பஞ்சம் உண்டாகும் போது இயல்பாகவே நம்முடைய தேடல், நம்முடைய ஜபம் எப்படி இருக்கும் என்றால், ஆண்டவரே தேசத்துக்கு மழையை தாரும் என்று. காரணம், நமக்கு தெரிந்திருக்கிறது அதுதான், தண்ணீர் பஞ்சம் நீங்க வேண்டுமானால் மழை பெய்ய வேண்டும். ஒரு சூழ்நிலையில யோசபாத் இஸ்ரவேலின் ராஜா யுத்தம் பண்ண புறப்பட்டு போகும் வழியிலே ஏதோ வழியாய் புறப்பட்ட போது அவர்களுக்கு தண்ணீர் பஞ்சம் உண்டானது. அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா ஐயோ என்று கதறுகிறான். யோசபாத் வார்த்தையை தேடி எலிசாவின் இடத்துல வருகிறான். இங்கே மழை பெய்தால் நன்றாயிருக்கும், அல்லது நம்முடைய ஞானத்துக்கு உட்பட்ட காரியங்கள் இது நடந்துச்சுன்னா தண்ணி கிடைக்கும், நம்ம அப்படிதான் நம்முடைய ஜபமே இருக்கும். ஆனால் இங்கே எலிசா தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தை, நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள். காற்று மழையும் இல்லை என்றால் எப்படி தண்ணீர் உண்டாகும்? காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் உங்களுக்கு தண்ணீர் கிடைக்கும், வாய்க்கால் நிரம்ப தண்ணீர் வரும். அதே போல காற்றும் இல்லை, மழையும் இல்லை, ஆனால் வார்த்தையின்படி தண்ணீர் தாராளமாய் வந்தது. நம்முடைய நினைவுகள் அல்ல கர்த்தருடைய நினைவுகள், நம்முடைய வழிகள் அல்ல கர்த்தருடைய வழிகள். நம்முடைய நினைவுக்கு உட்பட்டு காரியங்கள் நடக்கும்போது ஒரு நம்பிக்கை வரும் அல்லவா, பரவாயில்ல நான் நினைச்சது மாதிரி தான் நடக்குது, அதனால காரியம் வாய்க்கும்னு. அது அல்ல. விசுவாசம் என்பது காணப்படாதவர்களின் நிச்சயம். ஆபிரகாம் விசுவாசத்தில் வல்லவனான அதே நேரத்தில் அவன் சரீரம் வீக் ஆயிட்டு தான் இருந்துச்சு. வேதம் சொல்லுகிறது சரீரம் செத்த நிலையில் இருந்துச்சு, சாராளின் கர்ப்பம் செத்து போயிருந்தது. ஆனால் மறுபக்கம் அவர்கள் விசுவாசத்தில் பலப்பட்டு கொண்டே இருந்தார்கள். காரணம், கர்த்தர் அவர்களுக்கு தம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினார். என்ன நாமம்? நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். இந்த நாளில் என்னை கேட்கிற அன்பு சகோதர சகோதரி, நினைத்தது போல காரியம் நடக்காமல் இருக்கலாம், ஆனால் சொன்ன வார்த்தை நிச்சயம் நிறைவேறும். வாக்கு தத்தம் பழசாகாது, வாக்கு தத்தம் தொய்ந்து போகாது. இந்த வார்த்தையை எதிர்பார் இல்லை. ஒருவேளை நாம் நினைத்தது போல காரியம் நடந்தால் நமக்கு நம்பிக்கை வரலாம், பரவாயில்ல எல்லாமே நினைக்கிறது மாதிரி நடக்குது, அதனால இந்த காரியம் வாய்க்கும் என்று. என்னை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற கர்த்தருடைய வார்த்தை இதுதான், அவருடைய வழி அவருடைய செயல்கள் நமக்கு தெரியாது, ஆனால் ரிசல்ட் நிச்சயம் உண்டு, வார்த்தை நிச்சயம் நிறைவேறும். அவரை நம்பினவர்கள் கெட்டு போக வெட்கப்பட்டு போக கர்த்தர் விடமாட்டார். நிச்சயமாய் முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. எனவே வார்த்தை இறுக பற்றி கொள்ளுங்கள், இயேசுவை முழுமையாய் நம்புங்கள், காத்திருங்கள், சுதந்திரிப்பீர்கள், கர்த்தர் உங்களை சாட்சியாய் நிறுத்துவார்.